இன்று டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தற்போது அலுவலகங்கள் அனைத்துக்கும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது. அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் தற்போது அம்மன் திருவிழாவை முன்னிட்டு விடுமுறை அளிக்கப்படுவது என கூறப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டத்தில் சேதமடைந்த பள்ளிகளின் கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் நிறைவேறும் என கூறப்பட்டுள்ளது. கலெக்டர் இடிக்கப்பட்ட வெளிய பள்ளி கட்டிடம் இணை இயக்குனர் ஆய்வு. கணக்கெடுப்பும் பணி தீவிரமாக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் பயன்படுத்தி முடியாத நிலையில் உள்ள பழைய கட்டிடங்களை இடிக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உதயநிதி வெற்றி பெற்றதை எதிர்த்து வழக்கு. ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அடுத்த விசாரணை. நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் தற்போது வேட்பு மனுவை ஏற்றது செல்லாது என அறிக்கை கூறி தற்போது வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பழுதாகி நின்று சரக்கு ரயில்களுக்கு அடியில் தண்டவாளத்தில் கடந்த மக்கள். திருவண்ணாமலை டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி அருகே சரக்கு ரயில் பழுதடைந்து ரயில்வே கேட் பகுதியில் நின்றதால் தற்போது நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் ரயில் பெட்டிகளுக்கு கீழே புகுந்து தாண்டி சென்றனர். சென்னையில் ரயில்வே போலி டிக்கெட் விற்ற நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். லட்சத்தீவில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை ரத்து. மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். லட்சத்தீவில் தற்போது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு வெள்ளிக்கிழமையில் அளிக்கப்பட்ட விடுமுறை இனி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தற்போது புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தனியார் ஆய்வகத்தில் 20 பேருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் உச்சக்கட்ட பரபரப்பு. சென்னையில் உள்ள தனியார் ஆய்வகத்தில் பணிபுரியும் 7 பேர் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய 13 பேர் என மொத்தம் 20 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.